முன்னாடி சர்ஜரி பண்ண மாதிரி கூடன்னு சுத்தமாக தெரியாது. கிரேட் 3 கிரேட் 4 ரொம்ப பெரிய பெரிய மார்பு டெவலப் ஆகியிருக்கிற பசங்க கூடனும் நாம் இங்கே சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஃபேஸ்க்கு பிம்பிள்ஸ் நிறைய பிம்பிள் மார்க்ஸ் இருந்தால் பிம்பிள் மார்க்ஸ் மறுக்கிறதுக்காக நானோ ஃபேட் கிராஃப்டிங் இருக்கட்டும். ஃபேஸ் ஃப்ராக்சர்ஸ், ஃபேஸ் போன்ஸு, காது, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், முடி, எல்லா சர்ஜரிஸும் வணக்கம். என் பேர் டாக்டர் மேக்னா பாகல் கோட்கரன் சொல்லி நான் இங்கே பீவல் ஹாஸ்பிட்டல்ஸ் பாண்டிச்சேரியில் அண்ட் பீவல் ஹாஸ்பிட்டல்ஸ் கடலூரில் கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்கணும். பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா நம்ம தமிழில் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் அணி சொல்கிறோம். பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னா பேசிக்கலி பிளாஸ்டிக் வச்சு சர்ஜரி பண்ணது அந்த வகைக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா ஒன்லி ஃபேஸ் சேஞ்ச் சர்ஜரி அண்டு நோஸ் சர்ஜரி அது மட்டும் தான் பிளாஸ்டிக் சர்ஜரியில் இன்க்ளூட் ஆகும் அந்த மாதிரி நினைப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. பிளாஸ்டிக் சர்ஜரியில் நிறைய செக்ஷன்ஸ் வரும், நிறைய பிரான்ச்சஸ் வரும். ஹெட் டு டோ வரைக்கும் ஆல் நிறைய ஆர்கன்ஸ், தோல் மட்டும் கிடையாது, நரம்பு, இரத்த நாளி, சத, ஃபேஸ் ஃப்ராக்சர்ஸ், ஃபேஸ் போன்ஸு, காது, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், முடி, எல்லா சர்ஜரிஸும் பிளாஸ்டிக் சர்ஜரியில் இன்க்ளூடட் தான் இருக்கும். ஸோ ஒரு காஸ்மெட்டிக் ஃபேஸ் சேஞ்ச் சர்ஜரி இல்லை நோஸ் ஜாப் சர்ஜரி என்னது அது காஸ்மெட்டிக் சர்ஜரியெல்லாம் வரும். அது பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒரு சின்ன பார்ட் பொறுத்து, அது பிளாஸ்டிக் சர்ஜரியில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் சர்ஜரின்னு சொல்கிறேன் நான். ஆக்சிடெண்ட் சர்ஜரி கை ஆக்சிடெண்ட்டு, கால் ஆக்சிடெண்ட்டு, ஹேண்ட் ஆக்சிடெண்ட்ஸு, சின்ன சின்ன ஃபிங்கர் இன்ஜுரிஸு, விரல் கட்டாக இருக்கிறது, ஜாயின் பண்ணுறது, இது எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி டிவிஷனில் தான் வரும். கையில் ஃப்ராக்சர்ஸ், சின்ன சின்ன ஹேண்ட் ஃப்ராக்சர்ஸ்க்கு எல்லாம் கம்பி போட்டி கொடுக்கறது, ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது, ஜவ்வு கட்டாயிடுச்சுன்னா ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, ரத்த நாளி ஜாயின் பண்ணுறது, கையில் கட்டாக இருக்கிற நரம்பு ஜாயின் பண்ணுறது, அது எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரியில் வரும். அப்புறம் நரம் சர்ஜரிஸ் இருக்கட்டும், இங்கே நரம் பிரித்து பிரேக்கியல் பிளெக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த பிரேக்கியல் பிளெக்சஸ் சர்ஜரி கூடனும் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் ரெகுலராக பண்ணுவாங்க. ஃபேஸில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பார்ட்ஸ் பை பார்ட்ஸ் சொல்கிறோன்னா ஃபேஸ்லனா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி, முடி போடுற சர்ஜரி கூடனும் பேசிக்கலி பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் ஆரம்பிச்சிருது. இப்போது நிறைய டாக்டர்ஸும் மற்ற டாக்டர்ஸ் எல்லாமே கூட ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணதை ஆரம்பிச்சிருக்காங்க. பட் மெயின் டாக்டர்ஸ் டூயிங் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ராப்பர், ஹூ ஸ்டார்டட் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு கேட்டால் அது பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான். அப்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அவர் ஃபேஸில் பார்த்தா மைனர் பிளாஸ்டிக் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ், மைனர் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் இருக்கட்டும். ஃபேஸ்க்கு பிம்பிள்ஸ் நிறைய பிம்பிள் மார்க்ஸ் இருந்தால் பிம்பிள் மார்க்ஸ் மறுக்கிறதுக்காக நானோ ஃபேட் கிராஃப்டிங் இருக்கட்டும், ஃபேஷியல் த்ரெட்ஸ் போடுறது இருக்கட்டும், ஆன்டி ஏஜிங் பிடிஓ த்ரெட்ஸ் போடுறது, போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ், இதெல்லாமும் கூடனும் காஸ்மெட்டாலஜி பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் மேஜர் ஃபேஸ் சர்ஜரிஸ் ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரி, இங்கே ஸ்கின் வயசானதுனால கொஞ்சம் கொஞ்சம் தொங்கி டர்க்கி நெக்குன்னு சொல்கிறோம், நெக் ஸ்கின் அதிகமாக தொங்கி ஃபேஸ் ஸ்கின் அதிகமாக தொங்கி ஏஜ்டு லுக் இருக்குது அப்படின்னா அந்த ஏஜ்டு லுக்கு 20 இயர்ஸ் எங்கராக லுக்கு கொடுக்கறதுக்கு ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரி, நெக் லிஃப்ட் சர்ஜரி பண்ணுறோம். ஸோ நெக் அது கூடனும் பிளாஸ்டிக் சர்ஜரி, காஸ்மெட்டிக் சர்ஜரிலாம் இன்க்ளூடட் இருக்குது. அண்ட் எமர்ஜென்சி ஃபேஷியல் சர்ஜரிஸ் அந்த இங்கே கட்டாக இருக்குது, இங்கே கட்டாக இருக்குது, தளம்பு மறுக்கிறதுக்காக ஃபைன் சூச்சரிங் பண்ணி கொடுக்கறது, ப்ளஸ் இங்கே எலும்பு பிரேக் ஆகிருக்கு, எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருக்கு, 2-வீலர் ஆக்சிடென்ட்னாலோ 4-வீலர் ஆக்சிடென்ட்னாலோ எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னா எலும்பு ஜாயின்ட் பண்ணி கொடுக்கறது கூடனும் அது பிளாஸ்டிக் சர்ஜரி செக்ஷனில் வரும். இப்போ நான் ஹேண்ட் சர்ஜரி பற்றி கேட்டு ஃபேஸ் சர்ஜரி ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் இப்போ பிரெஸ்ட் சர்ஜரிஸில் பிரெஸ்ட்டு மார்பு சின்னதாக இருக்குது, மார்பு பெருசாக பண்ணணும்னா இம்ப்ளான்ட் போட்டு பெருசாக பண்ண முடியும். அப்புறம் மார்பு பெருசாக இருக்கிறது கூடனும் அதிகமாக வளரி போயிடுச்சுன்னா அது சின்ன பண்ணி கொடுக்கறதுக்கு பிரெஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. பிரெஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரினா பிளாஸ்டிக் சர்ஜரியில் தான் வரும். அப்புறம் மார்பில் ஏதோ சின்ன சின்ன கட்டி இருக்குது, ஏதோ சின்ன சின்ன டிசீசஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி டிசீசஸ் இருக்குது,
ஸோ அந்த மார்பு இன்ஃபெக்ஷன் குறையிறதுக்காக சர்ஜரிஸ் பண்ணுறது கூட பிளாஸ்டிக் சர்ஜரியில் வரும். அப்புறம் மார்பு ரொம்ப தொங்கி போயிருக்கு, திருப்பி லிஃப்ட் பண்ணணும், ஆனால் பிரெஸ்ட் லிஃப்ட் சர்ஜரின்னு சொல்கிறோம், அது கூட பிளாஸ்டிக் சர்ஜரியில் தான் வரும். அப்புறம் எக்ஸ்ட்ரா மார்பு இங்கே சைடில் வளரும், அது ஆக்சிலரி பிரெஸ்ட் டிஷ்யூ அப்படின்னாவும் இங்கிலீஷில் சொல்கிறோம். ஸோ அந்த ஆக்சிலரி பிரெஸ்ட் டிஷ்யூ கூடனும் எடுக்கிறது, ஏன்னா ஸ்லீவ்லெஸ் போட முடியாது, ஸ்லீவ்லெஸ் போட்டால் அது தனியாக இங்கே பல்ஜ் மாதிரி தெரியுது, அந்த ஷேப் வராது, ப்ளவுஸ் போட டைமில் கஷ்டமாகும், இங்கே டைட்னஸ் ஃபீல் ஆகும், அதுக்காக நிறைய பேர் வருவாங்க. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான் ப்ராப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுப்பாங்க. அண்டு மார்க்கு கூடனும் சுத்தமாக ஃபைன் லைன் மாதிரி வரும். ஸோ இதுக்கு ஆக்சசரி ஆக்சிலரி பிரெஸ்ட் ரிமூவல்னு சொல்லுவோம், அது கூட ரெகுலராக பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வயரில் பார்த்தா நமக்கு லைப்போசக்ஷன் சர்ஜரி, கொழப்பு எடுக்கிற சர்ஜரி, அண்டு மாமி மேக் ஓவர் சர்ஜரி. நமக்கு ப்ரெக்னென்சி அப்புறமும் ரொம்ப அதிகமாக ஸ்கின் தொங்கி போய் எக்ஸஸாக ஃபேட் டிஷ்யூ டெபாசிஷன் அந்த சைடில் ஆகிருக்கு அப்படின்னா, எக்ஸஸாக கொழப்பு கலெக்ட் ஆகியிருக்கு பின்னாடி முன்னாடி ஃப்ரண்ட்டில் அப்படின்னா, கொழப்பு எடுக்கிறது, கொழப்பு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா தொங்கி இருக்கிறது தோல் கூடனும் எடுத்து ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கறதுக்கு மாமி மேக் ஓவர் சர்ஜரி சொல்லுவாங்க. எப்டோமினோபிளாஸ்டி அணி கூடனும் இன்னொரு பேர் இருக்குது இங்கிலீஷில். ஸோ இந்த கொழப்பு எடுக்கிற சர்ஜரி, மாமி மேக் ஓவர் சர்ஜரி எல்லாம் கூடனும் இதில் வரும். சில பேருக்கு சென்டர்லேயே ஹர்னியா கூடனும் டெவலப் ஆகும், ப்ரெக்னென்சினால் அது ஹர்னியா சதை இருக்கு, ரெண்டு சைடு சதை பிரித்து சென்டரில் ஒரு ஹர்னியா மாதிரி டெவலப் ஆகும். அந்த ஹர்னியா சரி பண்ண டைமில் கூடனும் எக்ஸ்ட்ரா லைப்போசக்ஷன், கொழப்பு எடுக்கிறது அண்ட் தொங்கிருக்கிறது ஸ்கின் எடுக்கிறது கூடனும் சேர்த்து பண்ண முடியும், அது கூடனும் ரெகுலராக நாம் பிளாஸ்டிக் சர்ஜரியில் பண்ணுறோம். ஓகே, அப்போது நெக்ஸ்ட்டு நமக்கு கேன்சர் ரிலேட்டட் சர்ஜரிஸ், நமக்கு எந்த இடம்லாவது தொடையில் இருக்கட்டும், வயரில் இருக்கட்டும், ஃபேஸில் இருக்கட்டும், எங்கேயாரும் கேன்சர் வந்துச்சு, கேன்சருக்காக நிறைய சதை எல்லாமே எடுத்திருக்காங்க, எடுத்ததப்புறம் இங்கே பெரிய கேப் வந்துடும், அந்த கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி சதை எடுத்து தான் போட்டு தான் கேப் ஃபில்லிங் பண்ணுறோம். ஸோ அது கேன்சர் சர்ஜரிஸ், கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ்னு சொல்லுவாங்க, அது கூடனும் ரெகுலராக பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நான் இங்கே லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தீக்காயம் சர்ஜரிஸ், தீக்காயக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு தான் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸு. லேட்டஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் க்யூர் பண்ணி கொடுக்கறதே பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான். ஸோ எப்போவுமே குழந்தை தீக்காயம், அடல்ட் தீக்காயம் ஏது இருந்தால் கூடனும் எப்போ கூடனும் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜன் தான் அப்ரோச் பண்ண சஜஸ்ட் பண்ணுறோம். எதுக்குன்னா அவர் தான் சீக்கிரம் காயம் ஆறு வச்சுட்டு மார்க்ஸ் கம்மி வர மாதிரி பார்ப்பாங்க. இப்போ ரொம்ப நாளே ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டே இருந்தால் தீக்காயத்துக்கு மார்க் இன்னும் அதிகமாக வரும், தீக்காய மார்க்கு அசையமாக வரும். கொஞ்சம் நல்ல ப்ராப்பர் மெட்டீரியல்ஸ், அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணி சீக்கிரம் காயம் ஆறு வச்சோம் அப்படின்னா அப்போ நமக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக வரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கார் மார்க்குக்கு அந்த தீக்காய தளம்புக்கும் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறது கூடனும் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் நல்லாவே சஜஷன் பண்ணிவிட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது நமக்கு ஒரு காயங்கள்லாம் ஆறி ஒன் இயர் ஆனதப்புறம் அந்த தளம்பு இது தீக்காய தளம்பு எல்லாம் மறக்கணும் அப்படின்னா அதுக்கும் நிறைய சர்ஜரிஸ் வரும், டிஷ்யூ எக்ஸ்பேண்டர் சர்ஜரிஸ்ன்னு சொல்லிட்டு, ஜெட் பிளாஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு, கான்ட்ராக்சர் ரிலீஸ் அண்ட் சொல்லி, அது எல்லா சர்ஜரிஸும் அதுக்கு எக்ஸ்பர்ட் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் தான். நான் இங்கே பிவெல் ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரி கடலூர் ரீஜனில் ஃபுல்லு ரெகுலராக எல்லா சர்ஜரிஸும் பண்ணுறோம், இன்க்ளூடிங் திருநங்கை திருநாம்பி சர்ஜரிஸ் கூடனும் கூட நான் ரெகுலராக இங்கே பண்ணுறோம். திருநங்கை திருநாம்பி சர்ஜரிஸில் டாப் சர்ஜரி, பாட்டம் சர்ஜரின்னு சொல்லிட்டு அண்ட் ஃபேஸ் சர்ஜரிஸ்ன்னு சொல்லி வரும், மூணுமே கூடனும் நான் ரெகுலராக இங்கே பண்ணுறோம். ப்ளஸ் ஆக்சிடென்ட் சர்ஜரிஸ், தீக்காயம் சர்ஜரிஸ், கேன்சர் சர்ஜரிஸ் ரொட்டீனாக இங்கே போயிட்டு இருக்குது. அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ்லாம் ஃபேஸ் லிஃப்ட் சர்ஜரிஸ், லைப்போசக்ஷன் கொழப்பு எடுக்கிறது சர்ஜரிஸ் அண்ட் கைனிகோமாஸ்டியா, மேன் பூப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம், கைனிகோமாஸ்டியா ப்ராப்ளம் இருக்கிறது வெரி காமன், ஆல்மோஸ்ட் ஒரு நாலு கேஸ் மாதத்துக்கு நான் ரெகுலராக இங்கே பண்ணுறோம். ஸோ அப்போ கைனிகோமாஸ்டியா சர்ஜரிஸ் பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன், எதுக்குன்னா இது ரொம்ப காமன் ப்ராப்ளம் இருக்குது நம்ம எல்லா பசங்கத்தில், அண்டு எல்லோரும் ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஷை ஃபீல் பண்ணுவாங்க. அதில் நான் மார்க்ஸ் தெரியாமல் யாருக்கு சர்ஜரி பண்ண மாதிரியே தெரியாது அந்த மாதிரி நான் சர்ஜரி பண்ணி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலி செஸ்ட் வால் லைப்போசெக்ஷன் எல்லாம் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அது குழப்பு இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு மீதி கொஞ்சம் மார்பு ஏறி சென்டரில் வந்துருக்கும்,
அதுக்கு நான் சின்ன கட்டிங் பண்ணிவிட்டு அந்த மார்பு கூடனும் எடுக்கிறோம். ஸோ அப்புறம் சர்ஜரிக்கு அப்புறம் ப்ராப்பராக ஃப்ளாட்னிங் வரும், அண்ட் முன்னாடி சர்ஜரி பண்ண மாதிரி கூடனும் சுத்தமாக தெரியாது. கிரேட் 3 கிரேட் 4 ரொம்ப பெரிய பெரிய மார்பு டெவலப் ஆகிருக்கிற பசங்களுக்கு கூடனும் நான் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கோம். லைபோசெக்ஷன் சர்ஜரி அண்ட் அப்டோமினோப்ளாஸ்டி சர்ஜரி கூடனும், இல்லை மாமி மேக்கோவர் சர்ஜரி கூடனும் ரெகுலராக நாங்கள் இங்கே பண்ணுறோம். ஓகே, மற்ற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூடனும் நமக்கு இந்த பீவெல் ஹாஸ்பிட்டல் லிங்கில் நீவ் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க, என்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணணும், ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும், ஏதாவது குவெரி கேட்கணும் அப்படின்னா வி ஆர் ஆல்வேஸ் அவைலபிள். நீ ஒரு ஃபோன் கால் மூலியமாக கூடனும் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கூடனும் நம்மக்கிட்ட பேசலாம். பிளாஸ்டிக் சர்ஜரி இஸ் எ வெரி பிக் பிரான்ச், நமக்கு இங்கே 10 நிமிஷம்ல சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் நான் கவர் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் நான் இங்கே என்னென்ன பண்ணுறோம் இங்கே பீவெல் ஹாஸ்பிட்டல்னு கூடன்னு நான் சொல்லிட்டேன். எந்த டவுட்ஸ் குவரிஸ் இருந்தால் கூடனும் வி ஆர் ஆல்வேஸ் அவைலபிள். நன்றி, வணக்கம்.